கல்வி நம் கையில் 1-3 இங்கிலீஷ் டிஹெச்பி மாடியூல் 4 டே 4 பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வார்ம் அப் ஆக்டிவிட்டி, ரிப்பீட் த சாண்ட் பிராக்டிஸ் தான் டே 1. அந்த ஹெட் ஷோல்டர் நீஸ் அண்ட் டோஸ் அந்த சாண்ட் வந்து நம்ம வந்து இங்கேயும் வார்ம் அப்பா யூஸ் பண்ணிக்கிறோம். தென் 4A லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி, இன்ட்ரடியூசிங் த ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம். கேன் யூ ஜம்ப், கேன் யூ ஸ்கிப், அந்த மாதிரி. எஸ் ஐ கேன், அந்த இந்த ஸ்ட்ரக்சர் வந்து இதில் இன்ட்ரடியூசிங் ஆகுது. மெட்டீரியல்ஸ் நீடர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சாண்ட் ரிட்டன் ஆன சார்ட். ஸோ அந்த சாண்ட்டை வந்து ஒரு சார்ட்ல எழுதி வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான் மெட்டீரியல். இப்போ அடுத்து கீழே டெல் ஸ்டூடெண்ட்ஸ் டு ஸ்டாண்ட் இன் அ சர்க்கிள். பசங்களை வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வட்டமாக நிற்க சொல்லணும். பி அ பார்ட் ஆஃப் த சர்க்கிள், நம்மளும் அந்த சர்க்கிளில் நின்றுக்கணும். டூ த சாண்ட் வித் ஆக்ஷன் அண்ட் ஆஸ் தம் டு ரிப்பீட் ஆஃப்டர் யூ. சாண்ட் வந்து நம்ம ஆக்ஷனோட சொல்லணும். தென் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையும் நம்ம சொல்ல சொல்ல திரும்ப அவங்களையும் சொல்ல சொல்லணும். டெல் ஸ்டூடெண்ட்ஸ், வென் எவர் யூ ஹியர் கேன் யூ டேர்ன் டு யுவர் லெஃப்ட் அண்ட் ரைட் அண்ட் லுக் அட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் தேர் அண்ட் மேக் த க்வெஸ்சன் ஜெஸ்டர். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நம்ம சொல்லணும், நான் சொல்லும்போது எப்பெல்லாம் நீங்கள் வந்து கேன்யூன்ற வேர்டை கேட்குறீங்களோ அந்த வேர்டு கேட்ட உடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா, டக்குன்னு லெஃப்ட் ரைட் ரெண்டு பக்கமும் திரும்பி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் வந்து உங்களை பார்த்து திரும்பி இருக்காங்களோ அவங்க கிட்ட வந்து இந்த கேள்விகள்லாம் வந்து ஆக்ஷனை வந்து செஞ்சு காட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கேன்யூன்னு சொல்லும்போது அது ஆக்ஷனாக செஞ்சு காட்டணும், உன்னால் முடியுமா அப்படிங்கிறத ஆக்ஷனாக செஞ்சு காட்டணும்னு சொல்லியிருக்கு சொல்லணும். இப்போ இங்கே சாண்ட் இருக்கு. Can you run? Yes, I can run. Show me. Run, run, run. சொல்லிக்கிட்டே வந்து ஓடணும். Can you jump? Yes, I can jump. Show me. சொன்னோம்னா அவங்க ஜம்ப் ஜம்ப் சொல்லிட்டே வந்து என்ன பண்ணணும், ஜம்ப் பண்ணி காட்டணும். சொல்லிக்கிட்டே அதை செய்யணும், அவ்வளோதான். ஸோ இதுதான் சாண்ட். சே ரன் 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 அண்ட் ஆஸ்க் எவ்ரி ஒன் டு ரன் அரவுண்ட் த சர்க்கிள் சேயிங் ரன் ரன் ரன். ஸோ நம்ம வந்து ரன் 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 சொல்லிக்கிட்டே ஒரு 3 தடவை சொல்லணும். சொல்லிட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்லணும்னா, எல்லாருமே அந்த வட்டத்தில் ஓட சொல்லணும். என்ன பண்ணிக்கிட்டேன்னா, ரன் 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 சொல்லிக்கிட்டே ஓட சொல்லணும். அடுத்து ப்ராக்டிஸ் இட் வித் ஜம்ப் ஆல்சோ, இதே மாதிரி ஜம்ப் அப்படின்னு சொல்லணும். என்ன சாண்ட்ல அந்த 2 வேர்டு தான் இருக்கு. நவ் ஆஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டு ஸ்டாண்ட் ஸ்டில், இப்போ பசங்களை வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்ம வந்து நிற்க சொல்லணும். பாயிண்ட் டு ஸ்டூடெண்ட் அண்ட் ஆஸ் கேன் யூ ரன். ஸோ ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டை பாயிண்ட் அவுட் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட் கிட்ட நம்ம கேன் யூ ரன் கேட்கணும். என்கரேஜ் ஸ்டூடெண்ட் டு சே எஸ் ஐ கேன் ரன், அவங்க வந்து எஸ் ஐ கேன் ரன் பதில் சொல்றதுக்கு நம்ம என்கரேஜ் பண்ணணும். தென் திரும்ப நம்ம சொல்லணும், சி ஷோ மீ ஷோ மீ ஷோ மீ அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். எங்கே செஞ்சு காட்டு செஞ்சு காட்டு எனக்கு காட்டு அப்படின்னு சொல்லி சொல்லணும். மேக் த ஸ்டூடெண்ட் டூ த ஆக்ஷன் ஆஃப் ரன்னிங் சேயிங் ரன். ஸோ அந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரன்னிங் சொல்லிக்கிட்டு ரன் பண்ணி காட்டணும், அவ்வளோதான். ரன் ரன் சொல்லிக்கிட்டு அவங்க வந்து ரன் பண்ணி காட்டணும். Repeat the same with a jump, stamp, skip, run, turn, hop and bend. So, இது எல்லாமே நம்மளுக்கு மீனிங் தெரியும். ஜம்ப்னா குதிக்கிறது, ஸ்டாம்ப்னா ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறது, ஸ்கிப்னா நம்ம ஸ்கிப்பிங் ஸ்கிப் பண்ணுவோம்ல, லேசாக குதிக்கிறது தாண்டது எல்லாமே நம்ம ஸ்கிப்னு சொல்லலாம். அடுத்து ரன்னு தெரியும், டர்ன்னா திரும்புறது தெரியும், ஹாப்னா தாவறது, பெண்டுனா வளைகிறது. லேட்டர் என்கரேஜ் மலர் அண்ட் மோட்டு லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் டு மாடல் த சாண்ட் வித் த பர்சன் ஸ்டாண்டிங் நெக்ஸ்ட் டு தம். ஸோ இதே மாதிரி மொட்டு மலர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும்னா, அவங்க அவங்க பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட இந்த சாண்டில் இருக்கிறது மாதிரி சொல்லி அவங்க அதை செஞ்சு காட்ட சொல்லணும். ப்ராக்டிஸ் இட் அஸ் அ செயின் ரில் டில் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஹாவ் ஹேட் அ சான்ஸ் டு ஆஸ்க் த க்வெஸ்சன் அண்ட் டூ த ஆக்ஷன். ஸோ இதே மாதிரி ஒரு செயின் ட்ரில்லா ஒருத்தர் அவங்களுக்கு அடுத்திருக்கவங்ககிட்ட இதே மாதிரி கேட்டு கேட்டு அப்படியே ரவுண்ட் ஃபுல்லாக எல்லாருக்கும் அந்த சான்ஸ் கிடைக்கிற வரைக்கும் இதை கண்டினியூ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. Write the words, can you, I, show me, run, jump, skip, stamp, run, hop, bend, இந்த இதெல்லாம் வந்து வேர்ட் வால்ல எழுதி வச்சுக்கணும். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. ஆஸ்க் மொட்டு அண்ட் மலர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் டு ரீட் த வேர்ட்ஸ் தென் ஆஸ்க் ஸ்டூடெண்ட்ஸ் டு ரைட் டவுன் அஸ் மெனி வேர்ட்ஸ் அஸ் பாசிபிள் இன் தேர் நோட் புக். ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் எழுதி ஒரு வேர்ட் வால் பண்ணி வச்சுக்கணும்னு சொல்லிட்டாங்க. திரும்ப அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அதை பார்த்து எழுத சொல்லிட்டு இது மாதிரி அவங்களால எவ்வளவு முடியுமோ அந்த வேர்ட்ஸை வந்து நோட் புக்கில் எழுத சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. தென் 4B லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி, எக்ஸ்ப்ளோரிங் ஆக்ஷன் அண்ட் வேர்ட்ஸ். ஸோ ஆக்ஷனையும் வேர்ட்ஸையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு பேஜ் நம்பர் 98 இருக்கு அந்த இதுன்னு சொல்லியிருக்காங்க. டெல் ஸ்டூடெண்ட்ஸ் டு ஸ்டாண்ட் இன் 2 லைன்ஸ் ஃபேஸிங் ஈச் அதர். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 2 ரோவாக நிற்க வச்சுக்கணும். அது ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்த மாதிரி
இப்போ வந்து இப்படி இப்படி ஒரு ரோ நிற்கிறாங்க, ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் இப்படி ஒரு ரோ நிற்கிறாங்கன்னா இந்த பக்கம் இப்போ இவங்க வந்து இவங்கள பார்த்து நிற்பாங்க, இவங்க வந்து இவங்கள பார்த்து நிற்கணும். ஸோ இந்த பக்கம் வந்து ஒரு ரோ இப்படியே போகும், ஃபேஸிங் ஈச் அதர், ஒருத்தர் இன்னொருத்தர் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ப்ராக்டிஸ் த போம் அஸ் அ சாண்ட் அண்ட் டூ த ஆக்ஷன் ஃபர்ஸ்ட். முதல்ல இந்த போமை ஒரு சாண்டா நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணி அந்த ஆக்ஷன்ஸ் வந்து செய்ய சொல்லணும். தென் ஆஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டு ஃபாலோ த ஆக்ஷன்ஸ். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா அந்த ஆக்ஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ண சொல்லணும். ஆஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் யூ கிளாப். நம்ம இப்போ வந்து பசங்க கிட்ட கேன் யூ கிளாப் சொல்லும்போது லெட் ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்ளை எஸ் ஐ கேன் கிளாப். அவங்க வந்து எஸ் ஐ கேன் கிளாப் சொல்லிக்கிட்டு அவங்க கிளாப் பண்ணுவாங்க. நம்ம அந்த போம் சொல்லும்போது அவங்க ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த ஆக்ஷன் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம செய்யணும், ரெண்டாவது அவங்கள சேவ் பண்ணணும். இது எப்பவுமே இருக்கிற ப்ரொசீஜர் தான். ரிபீட் த சேம் வித் ஸ்டாம்ப், ஸ்கிப், ரன், டர்ன், ஹாப், ஜம்ப், பெண்ட் அண்ட் ஸ்ட்ரெச். இதுல ஸ்ட்ரெச் வந்து ஸ்ட்ரைட்டா நேர நிக்கிறது, அவ்வளவுதான். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஏற்கனவே கிளாப்புக்கு சொன்னோம், அதே மாதிரி இது எல்லாத்தையும் சொல்லி பசங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்பிளே த சைட் வேர்ட்ஸ் அண்ட் த வேர்ட் வால் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் டு ரீட். அந்த சைட் வேர்ட்ஸை நம்ம வேர்ட் வாலில் வச்சுட்டோம்னா அவங்களுக்கு ரீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த போம் சிம்பிளாக இங்கே எழுதிருக்காங்க. கிளாப் யோர் ஹேண்ட்ஸ், ஸ்டாம்ப் யோர் ஃபீட், ஸ்கிப் அண்ட் ரவுண்ட் அண்ட் டர்ன் அரவுண்ட். கிளாப் யோர் ஹேண்ட்ஸ், ஸ்டாம்ப் யோர் ஃபீட், ஹாப் அண்ட் ஜம்ப் அண்ட் டர்ன் அபவுட். ஸோ இப்போ டென் அரவுண்டுனா ஒரு ரவுண்ட் சுற்றுவோம், அபவுட் டென் அப்படின்னா நம்ம வந்து பாதி திரும்புவோம் இல்லைங்களா, அதுதான். கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ், ஸ்டாம்ப் யுவர் ஃபீட், பெண்ட் அண்ட் ஸ்ட்ரெச் அண்ட் பிளே எ கேம். கம் லெட்ஸ் பிளே டுகெதர் அண்ட் ஹாவ் ஃபன். ஸோ இந்த இந்த போமை வந்து நம்ம சும்மா ப்ராக்டிஸ் பண்ணிக்க போகிறோம். அடுத்து ஒர்க் புக் எக்ஸசைஸ் நம்மளுக்கு தெரியும். அடுத்து வந்து எல்போ கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து சாண்ட் சாங்ஸை வந்து லெசன் பண்ணுவாங்க, ரிப்பீட் பண்ணுவாங்க, ஆக்ஷன்ஸும் ஃபாலோ பண்ணுவாங்க. மொட்டு லெவல் ஸ்டூடெண்ட்ஸும் அதே தான், அதே அட் த சேம் டைம் அவங்களோட கிரேட் லெவல் சைட் வேர்ட்ஸ் வந்து ரீட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. மலர் லெவல் வந்து ஸ்ட்ரக்சர், இவங்களோட சேர்த்து எக்ஸ்ட்ரா அவங்க வந்து அந்த ஸ்ட்ரக்சரை வந்து யூஸ் பண்ணுவாங்க, அப்ராப்ரியேட்டாக அந்த இடத்துல ஐ கேன் ஐ கேன் ஆட் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து டே 5 வி வில் சி இன் திஸ் வீடியோ. தேங்க்யூ.